Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது ஃபேஸ்ல இருக்கக்கூடிய ஓபன் போர்ஸ். அதாவது நம்ம ஃபேஸ்ல பிம்பிள்ஸ் வந்து அது வந்துட்டு ஒரு வடுவா வந்துட்டு அப்படியே ஃபேஸ்ல விழுந்திருக்கும். அது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி ஹோல்ஸா இருக்கும். சோ அந்த ஹோல்ஸ் வந்துட்டு பெரிய ஹோல்ஸா இருந்தாலும் சரி இல்ல குட்டி ஹோல்ஸா இருந்தாலும் சரி அதை வந்துட்டு எப்படி ரிட் பண்றது, அதாவது ஃபுல்லாவே பியூரா கியூர் பண்றது எப்படி அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் நம்ம சேனல்ல. சோ இது மாதிரி வந்துட்டு உங்களுக்கு ஒரு 4-5 சீரியஸ் நான் வந்துட்டு நான் அப்லோட் பண்றேன். இந்த ஃபர்ஸ்ட் சீரியஸ்ல வந்துட்டு ஒரு நல்ல ஒரு எஃபெக்டிவான ஒரு ரிசல்ட் இருக்கும், அதனால தான் இதை நான் அப்லோட் பண்றேன். சோ இந்த வீடியோ நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படி இல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானே டேப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்து சேரும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல 4 ஸ்டெப் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பாத்தீங்கன்னா நல்லா வந்துட்டு உங்களோட ஃபேஸ் இந்த மாதிரி சோப்போ இல்லை நீங்க என்ன ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்றீங்களோ அதை போட்டு நல்லா கிளீன் பண்ணிக்கோங்க. கிளீன் பண்ணிட்டு இது மாதிரி ஒத்தி தான் எடுக்கணுமே தவிர நீங்க வந்துட்டு அழுத்தி தேய்க்க கூடாது ஃபேஸை. லைட்டா நல்லா அது மாதிரி பூ மாதிரி இருக்க துண்டை யூஸ் பண்ணி ஒத்தி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ அதில் செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முட்டை எடுத்துக்கோங்க. அந்த முட்டையோட வெள்ளைக்கருவு மட்டும்தான் நமக்கு தேவைப்படும். இந்த முட்டை என்னென்ன நமக்கு பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின்னை நல்லா சாஃப்ட் அண்ட் டைட்டன் பண்ணும். ஸோ அதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் நல்லா ரிங்கிள்ஸ்லாம் இருந்ததுன்னா அதை க்யூர் பண்ணும். ஸோ இந்த எல்லோ யோக் நமக்கு தேவை கிடையாது, நமக்கு அந்த வெள்ளைக்கருவு மட்டும்தான் தேவைப்படும். இதை நம்ம கைகளால் எடுத்து நம்மளோட ஃபேஸில் நல்லா வந்து சர்க்குலர் மோஷனில் நல்லா வந்துட்டு ஒரு 5 times ஆன்டி சர்க்குலர் மோஷனில் நல்லா 5 times அந்த மாதிரி நல்லா மசாஜ் பண்ணும் போது ஸ்கின்னில் இருக்க அந்த ஓப்பன் போர்ஸ் வந்துட்டு ஷ்ரிங்க் ஆக ஆரம்பிக்கும். நல்லா ஸ்கின்னில் இருக்கக்கூடிய அழுக்கு டர்ட் செல்ஸ் எல்லாம் வந்துட்டு வெளியேற ஆரம்பிக்கும். ஸோ நல்ல ஒரு சூப்பரான ஒரு எஃபெக்டிவான ஒரு ரிசல்ட் கிடைக்கும் நமக்கு. ப்ளஸ் வந்துட்டு ஸ்கின்னை ரொம்ப ரொம்ப சாஃப்ட் பண்ணும். இது வந்துட்டு ஒரு 4-5 layers வந்துட்டு ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கோங்க. மசாஜ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா மீதி இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணி நெக்ஸ்ட் டே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு மறுபடியும் அதை வந்துட்டு நல்லா ஒரு 20-30 minutes அப்படியே விட்டுருங்க. அப்படியே ஃபேஸ் வந்துட்டு நல்லா அப்படியே ஊறி போயிடும். அதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி நல்லா ஹேண்ட் ஃபேஸை வந்துட்டு வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணிவிட்டு சேம் ஸ்டெப் நம்ம நல்லா ஒத்தி தான் எடுக்கணும். இது ஃபார் எக்ஸாம்பிள் பட் ஆனால் எஃபெக்டிவ் ரிசல்ட் இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ தேர்ட் ஸ்டெப் இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஸ் க்யூப். ஸோ ஐஸ் க்யூபை வந்துட்டு உங்களோட ஃபேஸ் வந்துட்டு சென்சிட்டிவ் ஸ்கின் இல்லை அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம் ஃபேஸில். அப்படி இல்லை சென்சிட்டிவ் ஸ்கின் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஒரு இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத்தில் போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா அழுத்தி புழிஞ்சிட்டு டேப் பண்ணணும் ஃபேஸில். வச்சு வச்சு எடுக்காதீங்க, லைட்டாக அப்படியே வச்சு வச்சு அப்படியே டேப் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா நல்லா அந்த உள்ளுக்கில் அந்த ஓப்பன் போர்ஸ்க்குள்ளே வந்துட்டு அந்த ஐஸ் க்யூப்ஸ் வழியாக நமக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அந்த அழுக்கெல்லாம் வெளியேறி இருக்கும் இல்லையா, அப்போ வந்துட்டு அந்த ஹீட்டு பட்டு நம்ம ஃபேஸ் வந்துட்டு நல்லா டைட்டன் ஆகும். அதுக்காக இந்த ஸ்டெப் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுவும் முடிச்சதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு இதை ஒத்தி எடுத்துக்கோங்க துணி வச்சு. இது வந்துட்டு ஒரே ஒரு ஐஸ் க்யூப் தான் யூஸ் பண்ணணும், ஒன்றுக்கு மேலே நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ லாஸ்ட்டு 4th step என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு மாய்ஸ்சரைசர் நம்ம ஃபேஸ்க்கு தேவை. ஸோ அந்த மாய்ஸ்சரைசர் வந்துட்டு நம்மளோட ஸ்கின்னுக்கு தகுந்த மாதிரி நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ ஆரஞ்சு ஜெல் ஆகட்டும், அலோவேரா ஜெல் எது வேணாலும் நம்ம யூஸ் பண்ணலாம். நான் இன்றைக்கி வந்துட்டு ஆரஞ்சு ஜெல் எடுத்திருக்கேன். நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஈவன் நீங்கள் ரோஸ் வாட்டர் கூட நீங்கள் ஃபேஸில் டேப் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம், அதுவே போதுமானது. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்லா வந்துட்டு ஃபேஸில் சர்க்குலர் மோஷன்லேயும் ஆன்டி சர்க்குலர் மோஷன்லையும் நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு ஃபேஸை டேப் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு லிட்டில் அமௌண்ட் மட்டும் தான் நம்ம எடுக்கணும். ஸோ உள்ளுக்குள்ளே எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெல் இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும், ஆரஞ்சு ஜெல். ஸோ இதை தான் வந்துட்டு நம்ம ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்க போகிறோம். ஸோ இதுதான் யூஸ் பண்ணணும்ல, நீங்கள் ஈவன் ரோஸ் வாட்டர் கூட நீங்கள் வீட்டில் இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த 4 steps நீங்கள் யூஸ் பண்ணி சூப்பராக வந்துட்டு நல்ல ஒரு எஃபெக்டிவ் ரிசல்ட்ஸ் கிடைக்கும் இந்த ஓப்பன் போர்ஸை வந்துட்டு ரிலீவ் பண்ணுறதுக்கு. இந்த ப்ரொசீஜரை நீங்கள் வீக்லி 2-3 times தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ கீப் ஆன் ஸ்மைலிங். தேங்க்யூ வெரி மச் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.